हेलो फ्रेंड्स वेलकम टू लुक्चिका समेल इनकी नम्बर तेंगा पाल एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलांगा इदु इडियाप्पम் आप्पत्तुक्कुल्ल सूपरा इरुक्कुम் रोम्ब सिंपिळ्ंग सेय्यरदु தேவையான பொருளும் ரொம்ப கம்மிங்க தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம் தேங்காய் 2 சக்கரை 100 கிராம் ஏலக்காய் 4 நான் தேங்காய் வந்து சின்ன சைஸ் தாங்க எடுத்துர்க்கேன் அதனால 2 எடுத்துர்க்கேன் பெரிய சைஸ்னா 1 போடுங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் தேங்காய் ஃபர்ஸ்ட் உடைச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க கட் பண்ணி கட் பண்ணதை மிக்ஸில போட்டுக்கலாங்க இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசா போட்டா அரைபடாது இந்தமாரி போடிங்கனா சீக்கிரம் அரைபட்றோம் இது கூட இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் 4 ஏலக்காய் எடுத்துர்க்கங்க அத இதல சேர்த்து அரைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாதீங்க பவுடர் மாதிரி அரைச்சுக்கலாம் இப்போ பாருங்க பவுடர் மாதிரி அரைச்சாச்சு இப்போ தண்ணி ஊத்திக்கலாங்க தண்ணி நிறைய ஊத்திராதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சிடுங்க ஃபர்ஸ்டே நிறைய விட்டு அரைபடாது நல்ல மையா அரைச்சுக்கலாங்க ஏன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் தான் எடுக்க போறோம் தேங்காய் எல்லாம் நல்லா மசிஞ்சிச்சா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அதை ஃபில்டர் பண்ணிடலாம் ஒரு ஃபில்டர் எடுத்து இந்த மாதிரி வடிகட்டில் இருக்கலாங்க ना वो कई प्स पड़ी तांग पाल ना अमक इतपी इन वाटी अरेकलें कुछ तनी आड पड़को अदमारी मै ना अरेको रेवाटी पदोंग इतनी रोम तनिया रेडावटी अरे ना फिल्टर पड़ी ए பாருங்க இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி எடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஃபில்டர் பண்ண தேங்காய் பால் எடுத்து ஸ்டவ்ல வெச்சிரலாம் இது கூட நான் 100 கிராம் சக்கரை ஆட் பண்ணிருக்கங்க இது வந்து கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க 150 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா இருக்கும் இது ரொம்ப கொதிக்கல வேணாம் இந்த சக்கரை கரையற அளவு கரஞ்சா போடுங்க அது கரெக்ட்டா 5 நிமிஷம் ஆகும் நீங்க இந்த மாதிரி கலரிட்டு எடுத்து பாத்தீங்கன்னா சக்கரை கரஞ்சி இருக்கும் இது ரொம்ப ஈஸிங்க செய்யிறது இடியாப்பம் ஆப்பத்துக்குலாம் சமையா இருக்கும் அது மட்டும் இல்லங்க இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கல அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கலரிக்கோங்க இப்ப கலரி பாருங்க அவ்வளவுதாங்க சக்கரை கரஞ்சிடுச்சு இதாங்க டைம் இதுக்கு மேல கொதிக்க வைக்காதீங்க ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டவ்வை அவ்வளவுதாங்க நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இத செஞ்சு பாருங்க थैंक यू थैंक्स फॉर वाचिंग बाय